நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா இளைஞர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் ஜீத்து ஜோசப் டைரக்ஷனில் மோகன்லால் நடிச்சிருக்கிற நேரு மலையாள படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தோட தொடக்கத்தில் சாரா அப்படிங்கிற ஒரு கண்ணு தெரியாத இளம்பெண் ரேப் பண்ணப்படுறாங்க. ஆனால் அவங்கள ரேப் பண்ணது யாருன்னு அவங்களுக்கு தெரியலை. எந்த ஒரு ஐவிட்னஸோ இல்லை தடயமோ எதுவுமே இல்லை. ஆனால் சாராவுக்கு சின்ன வயசுலேருந்தே சிற்பங்கள்லாம் பண்ண தெரியும் அப்படிங்கிறதால தன்னை ரேப் பண்ணவனை தொட்டு பார்த்ததை வச்சு ஒரு ஸ்கல்ப்சரை அவங்க உருவாக்குறாங்க. அதை வச்சு இந்த கேஸை விசாரிக்கிற போலீஸ் மைக்கேல் அப்படிங்கிற ஒரு பணக்கார வீட்டு பையனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்த பின்னால் அவன்தான் குற்றவாளி, அவன்தான் அந்த பொண்ணை ரேப் பண்ணா அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு எந்த ஒரு வலுவான ஆதாரமும் இல்லை. இது போக அவனை காப்பாற்றுறதுக்காக ராஜசேகர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டிஃபென்ஸ் லாயர் ஆஜராகிறாரு. இதனால் மற்ற லாயர்ஸ் எல்லாம் ராஜசேகருக்கு எதிராக வாதாடுறதுக்கு ரொம்பவே தயங்குறாங்க. அதனால் அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்காம இருக்குது. இந்த சமயத்தில் ஹீரோ இந்த கேஸை கையில் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த நேரு படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னா, முதல் பாசிட்டிவ், இந்த படத்தோட சுவாரஸ்யமான ஸ்க்ரீன் பிளே. ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் படம் எங்கேஜிங்காகவே போகுது. ஜீது ஜோசப் படம் அப்படின்னாலே நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? ஒரு சுவாரஸ்யமான படமாக இருக்கணும், நம்ம காசுக்கு ஒர்த்தான படமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் இல்லையா. இந்த படத்துலையும் அங்கங்கே சில சின்ன சின்ன லேக் இருந்தாலும் கூட ஒரு சாட்டிஸ்ஃபையிங்கான கோர்ட் ரூம் ட்ராமாவாக இருந்தது. விக்டிம் முதல் முதல்ல கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்கிற சீன், அந்த ஹோட்டல் சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு விசாரிக்கிற சீன், அக்யூஸ்டோட ஃப்ரெண்ட்ஸை ஒவ்வொருத்தராக என்கொயர் பண்ணுற சீன்னு பல காட்சிகள் சுவாரஸ்யமாக இருந்தது. அதுவும் குறிப்பாக ஒரு சீனில் எதிர்த்தரப்பு வக்கீலை பார்த்து ஹீரோ, அப்போ என்ன சொல்ல வர்றீங்க, பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் வீட்டில் வாயை மூடிட்டு அழுதுட்டு சும்மா இருக்கணும்னு சொல்ல வர்றீங்களா, காலம் மாறிடுச்சு, இன்றைக்கி இருக்கிற பெண்கள் தங்களுக்கு நடந்த கொடுமையை சத்தமாக எல்லாருக்கும் கேட்குற மாதிரி தான் சொல்லுவாங்க, அதை உங்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்னா அது உங்களோட குறுகிய மனப்பான்மையை காட்டுது, பெட்டர் யூ ட்ரை டு சேஞ்ச் சீனியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீன்லாம் செம்ம மாஸ் மொமெண்ட்டாக இருந்தது. இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான பலம் பெர்ஃபார்மன்ஸஸ். மோகன்லால் ரொம்பவே சப்டிலான ஒரு அண்டர்ஸ்டேட்டட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. நாங்கள் பேசிட்டு இருந்ததை கேட்டிங்கல்ல அப்படின்னு கோர்ட்டில் நிற்கக்கூடிய ஒரு கான்ஸ்டபிளை பார்த்து கேட்குறது, நான் தோத்துருவணும்னு பயமா இல்லை, ஆனால் அந்த பொண்ணு தோத்துறக்கூடாதுன்னு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. எதிர்த்தரப்பு வக்கீலை பற்றி ஒரு ஆதாரத்தை ரிலீஸ் பண்ணுற அந்த சீன் ஆகட்டும், கிளைமேக்ஸில் அவருக்கும் அந்த பொண்ணுக்குமான ஒரு சின்ன மொமெண்ட் ஆகட்டும், பல காட்சிகளில் பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. குறிப்பாக செக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் பெண்களோட கன்சென்ட் பற்றியும், விக்டிம் ஷேமிங் பற்றியும், பெண்களோட உரிமை பற்றியும் அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் பேசுறதை பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருந்தது. கண் பார்வை தெரியாத பெண்ணா அனஸ்வர ராஜன் ரொம்பவே நேச்சுரலாக இயல்பாக பண்ணியிருந்தாங்க. தனக்கு நியாயம் கிடைக்காதோ அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறது, கோர்ட்டில் எதிர்த்தரப்பு வக்கீலோட கேள்விகளை ஃபேஸ் பண்ண முடியாமல் தடுமாறுறது, இன்டர்வல் சீன், கிளைமேக்ஸ் சீன்னு நிறைய காட்சிகளில் அருமையாக நடிச்சிருந்தாங்க. உங்களோட நிலைமை எனக்கு புரியுது சார், உங்களால் இந்த கேஸை எடுத்துக்கவும் முடியல, உங்களுக்கு என்ன ஹர்ட் பண்ணுறதுக்கும் மனசு வரல அப்படின்னு அனஸ்வரா ராஜன் சொல்கிற அந்த சீனும் நல்லா இருந்தது. எதிர்த்தரப்பு வக்கீலாக நடிச்சிருக்கிற சித்திக் அவர்களை பார்த்தா படம் பார்க்குற நமக்கே சப்பு சப்புன்னு அரையணும் தோணும், இப்படியா ஒரு மனுஷன் இருப்பான் அப்படின்னு செம்ம கோவம் வரும். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அவரோட பொண்ணாக நடிச்சிருக்கிற பிரியாமணி, விக்டிமோட அப்பாவை நடிச்சிருக்கிற ஜெகதீஷ், அந்த அக்யூஸ்டாக நடிச்சிருக்கிற பையனை எல்லாருமே அவங்கவுங்க ரோலை கன்வின்சிங்காகவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட குறைகள் என்னென்னா, முதல் மைனஸ் இந்த படம் நெடுக இருக்கக்கூடிய ப்ரெடிக்டபிலிட்டி. உதாரணத்துக்கு இந்த மாதிரி கதைகளில் ஹீரோ கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக ப்ராக்டிஸ் பண்ணாத ஒரு லாயர், இல்லைனா ரொம்ப நாளாக சர்வீஸில் இல்லாத ஒரு போலீஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சினிமாக்களில் பல வருடங்களை பார்க்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட்டான விஷயந்தான். கண்டிப்பாக இந்த கேஸை ஹீரோ தான் எடுத்துக்க போகிறாரு அப்படிங்கிறது ஒரு 5 வயசு குழந்தைய கேட்டால் கூட, அதிகம் சினிமாக்களே பார்க்காத ஒரு ஆளை கேட்டால் கூட நிச்சயமாக சொல்லிடுவாங்க. அப்படி இருக்கும்போது நான் கோர்ட்டில் வாதாடியே ரொம்ப வருஷம் ஆச்சு, என்னால் இந்த கேஸை எடுத்துக்க முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லக்கூடிய அந்த காட்சிகளெல்லாம் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாவது கொண்டு போயிருக்கலாம். ஏன்னா ஹீரோ இந்த கேஸை எடுத்துக்க சம்மதிக்கிற வரைக்கும் படம் ரொம்ப ஸ்லோவாக நகருது, அதுக்கப்புறம் தான் படம் கொஞ்சம் சூடுபிடிக்க ஆரம்பிக்குது. அதே போல் படத்தோட ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் நிறைய காட்சிகளில் சாராவோட ஸ்கல்ப்டிங் ஸ்கில் பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக தெரியுது, இந்த படத்தில் ஏதோ ஒரு முக்கியமான சீனில் அதை வச்சு ஏதோ ஒரு விஷயம் வரப்போகுது அப்படின்னு. ஆனால் அதை ரொம்ப பொறுமையாக படத்தோட கிளைமேக்ஸில் ஏதோ ஒரு ட்விஸ்ட் மாதிரி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இந்த படம் முழுக்க பரபரப்பாக நகர்ந்தாலும் கூட கடைசி அரை மணி நேரத்தை ரொம்பவே இழுத்துட்டாங்க. குறிப்பாக அந்த தனி ரூமில் விக்டமும் எதிர்த்தரப்பு வக்கீலும் பேசக்கூடிய அந்த சீன்லாம் ரொம்பவே ஓவராக இருந்தது, ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருந்தது. இன்னொரு விஷயம், இந்த படம் ஆரம்பித்து முதல் 20 நிமிஷத்தில் பிரியாமணி யாரு, அவங்களுக்கும் மோகன்லாலுக்கும் என்ன மாதிரி ஒரு உறவு இருந்தது, இதுக்கு முன்னால் அவங்க எவ்வளோ நெருக்கமாக இருந்தாங்க, எப்படி பிரிஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சு இந்த கதையில் பின்னால் பிரில்லியண்ட்டாக ஏதாச்சும் சில விஷயங்கள் வரும், சில காட்சிகள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தோம்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை. முதல்ல அந்த ஆரம்பகட்ட காட்சிகள் அதை சொன்னதோடு சரி, அதுக்கப்புறம் எதுவுமே வரல. ஸோ அப்படி இருக்கும்போது பிரியாமணியும் மோகன்லாலையும் கம்ப்ளீட் ஸ்டேஞ்சஸாக கூட காட்டியிருக்கலாமே, அப்படி வச்சுருந்தா கூட இந்த கதையில் எந்த ஒரு மாற்றமும் இருந்திருக்காதே. மொத்தத்தில் இந்த நேரு திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பிரமாதமான படம்லாம் இல்லை. ஜீத்து ஜோசப் மோகன்லால் காம்பினேஷனில் இதுக்கு முன்னால் வந்த படங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் மீடியோக்கரான படம் தான். ஆனாலும் உங்களை கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு கோர்ட் ரூம் ட்ராமாவாக இருக்கும், உங்கள் நேரத்துக்கும் காசுக்கும் ஒர்த்தான ஒரு படமாக இருக்கும்.
ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த நேரு படத்தை தியேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி.